கொஞ்சம் அழுக்கு இருந்து வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டால் ஒரு துணி வச்சு லேசாக தடைச்சிடுவோம். நிறைய அழுக்கு இருந்தால் என்ன பண்ணுவோம் கேட்டால் பக்கெட் நிறைய ஜலம் கொண்டு வந்து அதை போட்டு நல்லா போட்டு அப்பதான் அலம்பி நல்லா துடைக்கலாம். இன்னும் நிறைய ஜலம் இருந்தது கோயிலே மொத்தத்தையும் ஆ மொத்தத்தையும் சுத்தம் பண்ணணும் அப்படின்னா பைப் வச்சு போட்டு நல்லா அடிச்சு என்ன பண்ணணும். அந்த மாதிரியாக கொஞ்சம் கொஞ்சமா இருந்தா பரவாயில்ல, அனந்தமான பாபங்கள் இருந்தா இது வெறும் ஏதாவது புண்ணியம் பண்ணி தொடச்சு விடுறதோ இல்ல பிராயச்சித்தம் பண்ணி அலம்பி விடுறதோ அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு தேவை என்னன்னு கேட்டா சுனாமிதான். இது மொத்தத்தையும் துடைக்கணும்னா சுனாமி மாதிரி ஒண்ணு வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடணும். இந்த பாபங்கள் மொத்தத்தையும் அடிச்சு பண்ணும். இந்த பாபங்கள்னா விஷ ஜந்துக்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெய்க்குடத்தை பற்றி வேறு எறும்புகள் போலேங்கிற பெரியாழ்வார் நெய்க்குடம் ஒன்று வச்சோம்னு வச்சுக்கோங்க, இன்னும் இரும்புல தானா ஒரு மூலியம். அந்த மாதிரி நமக்கு எப்போ சரீரம் ஒன்று கிடைக்க போறதும் பார்த்துட்டு இருக்கு. பார்த்தோன்னே இந்த சரீரம் கிடைச்சிட்டு வச்சுக்கோங்க, இந்த பாபங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்து வியாதி ரூபத்தினாலேயோ இன்னொரு ரூபத்தினாலே வந்து சரீரத்தை ஆக்கிரமிச்சிருக்கும். அதுல அது இடம் கிடைக்காது அதுக்கு இந்த சரீரம், அதனால அடுத்த சரீரத்துல சிலது வரும், அதுக்கு அடுத்த சரீரத்துல சிலது வரும். அனந்த பாபங்கள் இருக்கிற அப்படின்னால அதனால இது மொத்தமும் போகணும்னா ஒரு சுனாமி அப்படின்னு ஒன்று வரணும். அந்த சுனாமியாக தயாதேவி இருக்கார். நிறைய சர்ப்பங்கள்லாம் இருக்கு, இன்னும் என்னென்னமோ விஷ ஜந்துக்கள்லாம் இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு சுனாமி ஒன்று அடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, இந்த விஷ ஜந்துக்கள் மொத்தத்தையும் அடிச்சுட்டு போகிறதுனா அந்த இடத்துல ஒரு மரம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் மொத்தமாக அந்த மரத்தை பிடிச்சுட்டு ரொம்ப பெரிய மரம் ஒன்று இருக்கு, அந்த மரத்தை பிடிச்சுன்னு அது மேலே ஏறிடுச்சு. இந்த பாம்பு எல்லாம் மேலே மரத்தை பிடிச்சி நிம்மதியாக இந்த இதுலேயும் தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு மரத்து மேலே இருந்து. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆச்சுன்னா இன்னும் மேலே மேலே மேலேயாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வேகம் அதிகமாகி அதிகமாகி அந்த மரத்தையே அந்த சுனாமி மூழ்கடிச்சு மரத்தை வேரோடு பிடுங்கி அப்படியே போட்டு விடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஜந்துக்கள் மரத்தை ஆசிரியத்திருந்த இந்த ஜந்துக்கள் மொத்தமுமே அந்த சுனாமியில் அடிச்சுட்டு போயிடும். அதுக்கு தான் பகவான் ஆசிரிச்சு இந்த பாபங்கள்லாம் பகவான் பாபங்களே கொலைப்படாதவங்க யார் யாருக்கு என்னன்னு நான் கரெக்டாக கொடுப்பேன்னு பார்த்துருமா. புண்ணியம் பண்ணா புண்ணியத்தினுடைய பலன், பாபம் பண்ணா பாபத்தினுடைய பலன். எத்தனை கல்பமானாலும் குரலை எத்தனை மொத்தமுமே போனாங்கல்ல, குரலையை முடிஞ்சு திரும்பி வரும்போது மறுபடியும் அந்த பாபம் கணக்கு வரும். குரலைங்கிற முடியாதவர் துங்கம் ரொம்ப ஒசரத்துல இருக்க, எந்த அளவு ஒசரம்னா மலை மேல உட்காந்துருக்காருன்னு பாருங்க, அந்த அளவு ஒசரத்துல இருக்க. ஆனா என்ன அர்த்தம் கேட்டான்னா பகவதி தயே பவத்யா ருஷகிரிநாதே சமாப்ளுதே, அந்த அதுவும் சமாப்ளுதே, அதுவும் வந்து இந்த சுனாமிக்குள்ள அடங்கிடுதுன்னு அர்த்தம். நன்னா முழுகப்பட்ட போது அப்படின்னு அர்த்தம், முழுக்கப்பட்ட போது சுனாமி வந்து கரையெல்லாம் அடிக்கிற மாதிரி நேரம் இந்த மரம் முழுக்க எல்லாத்தையும் அடிச்சு கொடுப்பது. இதுக்கு முன்னாடி முழுகாம தப்பிக்கிறதுக்கு திருவேங்கடமுடியான பிடிச்சிருந்தது, ஆனா அதையும் கூட இப்ப அடிச்சு கொடுத்து ஹஸ்தாலம்போ மதா கசாம் மிருக்யா, என்னுடைய பாபங்களுக்கு கைப்பிடிப்புங்கிறது கிடையாது போயிடுது. ஸ்லோகத்தினுடைய சாரம் என்னன்னு கேட்டா நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் திருவேங்கடமுடையான் போக்கடிப்பான் அப்படிங்கிறது கிடையாது. அவன் பாபங்களுக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடியவன், பாபங்கள் தான் அவன் நம்பி இருந்தது. ஆனால் அந்த பாபங்களை போக்கணும்னா தயாதான் போக்கடிக்க முடியும், திருவேங்கடமுடையானே தயை தான் போக்கடிக்க முடியும். அந்த தயை பெரியவரா இல்ல திருவேங்கடமுடையான் பெரியவரா, யாரால போக்கடிக்க முடியும் அப்படின்னா திருவேங்கடமுடையான காற்றும் அவருடைய தயைங்கிறது ரொம்ப ரொம்ப பெரியவர் அப்படிங்கிறது. திருவேங்கடமுடையான் மலை மாதிரி இருந்தா கூட தயையானவர் அந்த மலையை முழுகெடுக்கக்கூடிய சுனாமி மாதிரி